ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு பலூன் விற்கிறவரு பீச்சில் நின்று பலூன் விற்றுட்டு இருந்திருக்காரு இதை ஒரு சிறுமி கூர்மையாக கவனிச்சிட்டே இருந்திருக்கா ரெட் கலர் பலூன் எடுத்து அதில் காற்று ஃபில் பண்ணி மேலே பறக்க விடுறாரு அழகாக மேலே பறக்குது அடுத்தது பச்சை கலர் பலூன் எடுத்து அதையும் காற்று ஃபில் பண்ணி மேலே பறக்க விடுறாரு அதுவும் அழகாக பறக்குது அடுத்தது ஆரஞ்சு கலர் பலூன் எடுத்து ஃபில் பண்ணி மேலே விடுறாரு அதுவும் அழகாக பறக்குது இதை பார்த்துட்டே இருந்த சிறுமிக்கு ஒரு ஆச்சரியம் ஓடி போய் அந்த பலூன் விற்கிறவர்கிட்ட அங்கிள் அங்கிள் இந்த பலூன் கருப்பு கலரில் இருந்தாலும் மேலே பறக்குமா அந்த பொண்ணோட கேள்வியும் இன்டென்ஷனும் புரிஞ்சுக்கிட்ட அந்த பலூன் வியாபாரி அவரோட பாக்கெட்லேருந்து ஒரு கருப்பு கலர் பலூன் அந்த சிறுமிகிட்டேயே கொடுத்து தானே ஊத சொல்லி மேலே பறக்க விட சொல்கிறாரு அந்த சிறுமியும் அந்த பலூனில் காற்று ஃபில் பண்ணி மேலே பறக்க விடுறா மேலே பறக்கிறத பார்த்து பயங்கர எக்ஸைட் ஆகிறா இப்போ அந்த பலூன் வியாபாரி அந்த சிறுமிகிட்ட கேட்குறாங்க பாப்பா இப்போது இந்த கருப்பு கலர் பலூனை ஊதி மேலே விட்டையே அதுவும் அழகாக மேலே அந்த ரெட் கலர் ஆரஞ்சு கலர் க்ரீன் கலர் பலூனுக்கு மேலே பறந்துட்டுருக்கு இதுலேருந்து உனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த சிறுமி மேலே பறக்கிறதுக்கு இருக்கிற கலர் முக்கியம் இல்லை உள்ளே இருக்கிற காற்று தான் முக்கியம் அப் இந்த கதையிலேருந்து கற்றுக்கிட்டது ஒன்றே ஒன்று தான் நம்மளுடைய வெற்றிக்கு காரணம் நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் நம்ம படித்த ஸ்கூல் இல்லைன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்மளுடைய சூழ்நிலை என்னோட விதி இந்த மாதிரி ஏகப்பட்ட வெளி தோற்றத்தை காரணமாக நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் பட் உண்மையிலேயே நம்மளுடைய மைண்ட் செட் நம்மளுடைய ஆட்டிடியூட் நம்மளுடைய எண்ணங்கள் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா எப்படி இந்த பலூனுக்கு இருக்கிற கலர் அது மேலே பறக்கிறதுக்கு காரணமாக இல்லையோ அதே மாதிரி நம்மளுடைய வெற்றிக்கும் நம்ம தான் காரணம் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் நம்மளுடைய முயற்சி நம்மளுடைய திறமை நம்மளுடைய ஆட்டிடியூட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்